இந்த கூழ் தயாரிக்கிற குழுவோட நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அவர்கள் கூழை தயாரித்து விநியோகிக்கிறதுக்கு கிட்டவாக வந்திருக்கிறோம். பார்த்தீங்களு சொன்னால் பால் பானையில் கூழ் தக தக தகன்று கொதிச்சு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. மிஸ்வர்கா கூழ் எடுத்து ஊற்றி காட்டுங்கோ. இந்த பதமாக கூழ் வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிலா விலையில் பிலா மடித்து எங்களுக்கு கூழ் எப்படி விநியோகிக்க போயினோம், கூழ் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி இப்போ மிஸ் எங்களுக்கு சொல்லுவார். அரை கிலோ வறுத்த குரக்கன்மா, வறுத்த பயறு அரை கிலோ, சீனி அரை கால் கிலோ, சீனி அரை கிலோ, பெனங்காட்டி அடுத்து மூணு தேங்காய் தூவிய பால். அதில் வந்து முதலாவது நாங்கள் செய்யும்போது தண்ணியில் பயிரை நன்றாக கொதிக்க வைக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பாலில் ரெண்டாவது தடவையாக எடுத்த பாலில் வந்து குரக்கன்மாவை கட்டி பராமல் நன்றாக கரைத்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது தண்ணி கொதித்த பிறகு அந்த கரைத்த மாவை இந்த பானைக்குள்ளிட்டு நன்றாக கட்டிப்படாமல் கிளற வேண்டும். கிளறிய பின் நன்றாக மா அவிந்து கொண்டு வருவாங்க. நாங்கள் சீனி பெனங்கட்டி தேங்காய் பால் என்பவற்றை போட்டு கிளறி வைக்கலாம். குரக்கன் மா கூழ் தயார். நீங்கள் இப்போ மிஸ்ஸை கூப்பிட்டீங்கன்னா மிஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கூழுக்குள்ளே தேங்காய் பால் குளிஞ்சு கொண்டு வரப்பட்டது. தேங்காய் பாலை கொண்டு வந்து முதலாவது பால் விடியினம் கூழ் சுடச்சுட இருக்கிறதால மிஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசிரியர்கள் தடை தாண்டல் செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக இத வடிவம் 12 சுகாதாரமும் போஷணையும் என்ற இதில் குழு செயல்திட்டமாக நாங்கள் இன்றைக்கு குரக்கன் கூழ் தயாரிக்கிற செயற்பாடில் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வகையில் குரக்கன் கூழ் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை இந்த பானையில் விட்டு ஆசிரியர்கள் கலக்கி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குரக்கன் கூழ் ரெடி ஆயிடும். எல்லாரும் குரக்கன் கூழ் அவர்கள் எங்களுக்கு பரிமாறுவார்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசிரியர்கள் வினைத்திறன் தாண்டல் பரீட்சையில் ஓர் அங்கமாக இத வடிவம் 12 சுகாதாரமும் போஷணையும் என்ற இத வடிவம் 12 குழு செயல் திட்டத்துக்காக நாங்கள் இப்போ இலக்கஞ்சி தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த அணியினர் இலக்கஞ்சி தயாரித்து இன்னும் சொற்ப வேளையில் எங்கள் எல்லாருக்கும் வழங்க இருக்கிறோம். இலக்கஞ்சி தயாரிப்பதற்காக முதலாவதாக பானையில் நீரை கொதிக்க வச்சிருக்கிறோம். ஈனிய மூலப்பொருட்களை போட்டு இலக்கஞ்சி தயாரித்த தொடர்பாக நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தயாரித்த குழு தாங்களோட குருவோடு சேர்ந்து படம் எடுக்க வேணும் என்று சொல்லி எல்லாருமா சேர்ந்து இந்த இலக்கஞ்சியோடு சேர்ந்து படம் எடுக்கிறோம். இன்னும் சொற்ப வேளையில் 8 குரூப்பும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் இந்த தயாரிப்பு முறைகள் தொடர்பான ப்ரெசன்டேஷனை நிறைவு செய்து இந்த உணவுப் பொருட்களை விருந்தினர்களோடு பகிர்ந்து உண்ண இருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இப்போ நாங்கள் இலக்கஞ்சி தயாரித்தல நிறைவு செய்திருக்கிறோம். இலக்கஞ்சி தயாரித்த குரூப்பை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இலக்கஞ்சி அடுப்பிலிருந்து இறக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. அப்படியே குதித்து கொண்டு இருக்குது. பச்சை நிறமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பச்சை தளிர்கள் பூசாக்கு மிக்க உணவுக்காக பயன்படுத்துகின்ற தாவர இலைகளை அரைச்சி நாங்கள் இந்த இலக்கஞ்சிக்கு போட்டிருக்கிறோம். மிஸ்ஸிப்பை எங்களுக்கு கலக்கி இலக்கஞ்சியை பதம் பார்க்குறா. இன்றைய விரிவுரைகளை நிகழ்த்துவதற்காக மாவட்ட விதாதா உத்தியோகத்தர் திருமதி கோமதி மாயகேஷன் அவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்கிறா. அவர் தான் எங்களுக்கு இந்த ரெசிபியெல்லாம் சொல்லித்தாரா. அவவோடு இணைஞ்சு இந்த விரிவுரைகளை எங்களுக்கு இணைப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார் எங்களை ஆசிரிய வான்மை மத்திய நிலையத்தின் முகாமையாளர் திருமதி முருகேசம்பிள்ளை அம்மை அவர்கள். இருவருமாக சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் 8 குரூப்பாக பிரிஞ்சு 8 விதமான உணவு பண்டங்களை தயாரிச்சிருக்கிறோம். இப்போ மிகவும் போசாக்கு மிக்க இலக்கஞ்சி தயாராக இருக்குது. இந்த ஆசிரியர்கள் தாங்கள் தயாரித்த இலக்கஞ்சியை தங்களோட குருவுக்கு வழங்கி அது சுவை தொடர்பாக அனுபவங்களை கேட்கிறோம். இப்போ இது எப்படி செய்கிறது என்று சொல்லி ஒரு ஆசிரியர் இப்போ எங்களுக்கு விளக்கமாக செய்முறையை சொல்லுவார். ஆமாம், நாங்கள் இலக்கஞ்சி முதல் அளவாக தண்ணியை கொதிக்க வைத்தோம். பின்பு பயரையும் அரிசியையும் நன்றாக கழுவிய பின் அதுக்குள் போட்டோம். பின்பு அரிசியும் பயரும் நன்றாக அவிந்து வந்ததும் அடித்து நாங்கள் வெள்ளார பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இஞ்சி கொஞ்சம் எல்லாத்தையும் நாங்கள் கிரைண்டர் தேங்காய் எல்லாத்தையும் சேர்ந்து கிரைண்டரில் எல்லாம் அடித்து அந்த பாலை எடுத்து பிழிஞ்சு
அதை நாங்கள் கொதித்து அவிந்து வந்ததும் அதுக்குள் ஊற்றி கலந்து ஒரு கொதி வேற வந்ததும் இறக்கி பரிமாறி. இந்த நேரத்தில் இலக்கஞ்சியை எங்களை விரிவுரையாளர் குடித்து, மிஸ் இலக்கஞ்சி எப்படி இருக்கு மிஸ்? மிகவும் டேஸ்டாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். வீட்டிலையும் நாங்கள் இந்த இலக்கறிகளை பிள்ளைகள் விளக்குறவ சாப்பாட்டிலேருந்து விளக்குறவ நாங்கள் அதை விளக்காமல் இப்படி இலக்கஞ்சி வடிவத்தில் இந்த இலைகளை நாங்கள் அரைச்சி கொடுப்போமா இருந்தால் பிள்ளைகளும் இலக்கஞ்சியை குடிப்பினோம். எங்களுடைய அம்மா சொல்லியிருக்கால் மிகவும் கேரமாக இருக்கண்டு. உண்மையிலேயே நாங்கள் இந்த செயல்திட்டம் இன்றைக்கு போல சிறப்பாக நடக்கும் என்று நாங்கள் யோசிக்கையில் ஒரு பக்கம் மலை இயற்கை சீற்றம் கொண்டிருந்த வேலையிலையும் நாங்கள் மிகவும் சிறப்பாக இறை அருளால் இந்த செயல்திட்டத்தை இனிதே நிறைவு செய்திருக்கிறோம். வாழ்க வளமுடன். நாங்கள் ஆசிரியர்கள் வினைத்திறன் தாண்டல் பரீட்சைக்காக இத வடிவம் 12 சுகாதாரமும் ஆரோக்கியமும் என்ற தலைப்பின் கீழே ஒரு குழு செயல்திட்டத்துக்காக பால் கொழுக்கட்டை தயாரிக்கிற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஆசிரியர்கள் இப்போ பால் கொழுக்கட்டைக்கான ஆரம்ப வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற ஆசிரியர் குழுவினர் பயற்றம் லட்டு தயாரிக்கிற செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இரண்டு குழுக்களும் மிகவும் வேகமாக தங்களோட உணவுப் பொருட்களை தயாரித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொற்ப வேளையில் எங்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கிடைக்க இருக்குது. இப்போ ஆசிரியர்கள் பால் கொழுக்கட்டை தயாரிக்கணும். இந்த பால் கொழுக்கட்டை எப்படி தயாரிக்கிறா என்று அதை தயாரித்து கொண்டிருக்கிற ஆசிரியர் சொல்லுவாள். அந்த அரிசி மாவை முதல் ஒரு மிதமான தண்ணியில் அந்த அரிசி மாவை குழைச்சி இப்படி உருண்டைகளாக சுற்றி அவித்தெடுத்து வைத்திருக்கின்றோம். மற்றது தேங்காய் பால், இதுக்கு ஒரு பெரிய தேங்காய் 3 திருவி எடுத்து, ரெண்டு கட்டிப்பால் எடுத்து அதனை சுட வச்சு கொஞ்சம் கொதித்த பின்னர் 1 கிலோ சீனி அதுக்குள்ளே சேர்த்துருக்கிறோம். இப்போ இந்த உருண்டைகளை அதுக்குள்ள அந்த கொதித்த பாலுக்குள்ளே போட்டுட்டு அதோட ஏலக்காய் தூளும் நன்றி. இப்போ மிஸ் பால் கொழுக்கட்டை ஒன்றை டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. எங்களோட 8 குரூப்பில் ஃபஸ்ட்டாக முடிச்சிருக்கிறது இந்த பால் கொழுக்கட்டை குரூப் தான். சூப்பராக இருக்கு. பலே என்று இருக்காங்க பால் கொழுக்கட்டை குரூப்புக்கு. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹாய். என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பால் கொழுக்கட்டை செய்து முடிச்சிருக்கிறோம். பால் கொழுக்கட்டை தயாராகிட்டது. பால் கொழுக்கட்டையை இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஆசையாக இருக்குது, திட்டிக்குது. முதலாவதாக மிஸ் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறா. பால் கொழுக்கட்டை ரெடி.